சிவகார்த்திகேயனை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் அவர் நடித்த எந்த ஒரு படமுமே தீபாவளிக்கு ரிலீஸ் ஆனதில்லை. கார்த்தி வெறுமன் பொன்னியின் செல்வன் இந்த ரெண்டும் பம்பர் ஹிட் ஆயிடுச்சு. அல்லது தொடர்ச்சியாக மூணு வெற்றி கொடுத்ததுங்கிறது வந்து தமிழ் சினிமாவில் தனுஷ் மட்டும்தான் கொடுத்துருக்காரு. ஸோ இப்போ இந்த படத்தினுடைய வெற்றி தோல்வி என்பது தயாரிப்பாளரை விட ஹீரோக்களுக்கு தான் முக்கியம். அயன்ஸ்கிரீன் வலைக்காட்சியின் வாயிலாக மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். உண்மை பேச்சு உயிர் மூச்சு நிகழ்ச்சிக்காக மீண்டும் ஒரு முறை நம்மிடையே இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு ராமானுஜம் அவர்கள். உங்கள் சார்பாக அவரை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஐயா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஐயா, இந்த தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகக்கூடிய படங்கள், பரபரப்பாக பேசப்படக்கூடிய பிரின்ஸ் மற்றும் சர்தார். ஏன்னா வழக்கமாக எப்பவுமே தீபாவளிக்கு வந்து அஜித், விஜய், ரஜினிகாந்த், கமலஹாசன், சூர்யா இந்த மாதிரியான நடிகர்களுடைய படங்கள் தான் வெளியாகிறது வழக்கம். ஆனால் இந்த முறை மூன்றாம் தலைமுறை, அதாவது சிவகார்த்திகேயன், கார்த்தி இந்த ரெண்டு பேர் நடித்த படம் மட்டும்தான் வருது. ஏன்னா எப்பவுமே தீபாவளி என்பது வந்து வருமானத்தோடு கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை, பொங்கல் செலவு பண்ணி கடை வாங்கி கொண்டாடுற பண்டிகை. அதனால் தீபாவளி வசூல் என்பது தமிழ் சினிமாவில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திரையரங்குகள் மூலம் ஒரு 300-400 கோடி ரூபாய் வர்த்தகம் நடக்கக்கூடிய பண்டிகை. இதுவரைக்கும் அப்படித்தான் இருந்துட்டு வந்திருக்கு. இந்த முறை வந்து ஏன்னா அஜித், விஜய்னா கொஞ்சம் கூடுதலாக இருக்கும், ரஜினின்னா ஒரு பேலன்ஸ் பண்ணோம். இந்த மூணு பேருமே இப்போ இல்லை. கமலஹாசன் அறுவடையை முடிச்சுட்டு ஓய்வில் இருக்கார், அடுத்த அறுவடைக்கு ரெடி ஆகிக்கிட்டு இருக்கார். சிவகார்த்திகேயன் முதல் முறையாக தெலுங்கு தமிழ் ரெண்டு சேர்ந்து பை லாங்குவேஜில் நடிச்சிருக்கிற படம் தான் பிரின்ஸ். கார்த்தி வந்து சர்தார். ஏற்கனவே திகம்பரசாமியில் வந்து எம்என் நம்பியார் ஒரு 10 வேடத்தில் நடிச்சிருக்காரு. அடுத்து இவர் நவராத்திரியில் நடிகர் திலகம். இப்போ கோப்ராவில் வந்து விக்ரம் 7 வேஷம். சர்தாரில் வந்து பல வேடங்களில் கார்த்தி நடித்த படம் தீபாவளிக்கு வர்றது. அதே மாதிரி பிரின்ஸ் படம் வந்து சிவகார்த்திகேயன் முதல் முறையாக தெலுங்கு தயாரிப்பாளர் கமிட் ஆகி அது தெலுங்கு படம் தான் எல்லோரும் நினச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அவர் சொன்னதும் ப்ரெஸ் மீட்டில் மீடியாக்கள்கிட்ட பேசினதும் தெலுங்கில் யோசித்து எடுக்கப்பட்ட படம்னார். இப்போ அது பிரச்சனையானதுக்கு பின்னாடி நேற்று அவங்க சொல்லியிருக்காங்க தமிழில் எடுத்து தமிழ் தெலுங்கில் டப் பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. எப்படி இருந்தாலும் ரெண்டு பேருக்கும் என்பது இந்த தீபாவளி என்பது முக்கியமான தீபாவளி. சிவகார்த்திகேயனை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் அவர் நடித்த எந்த ஒரு படமுமே தீபாவளிக்கு ரிலீஸ் ஆனதில்லை. முதல் முறையாக அவருக்கு தீபாவளிக்கு இந்த படம் தான் ரிலீஸ் ஆகுது பிரின்ஸ். அதே மாதிரி உங்களுக்கு ஏற்கனவே அவர் நடித்த படம் ரெண்டு படம், ரெண்டு படமுமே உங்களுக்கு ஹிட் ஆகியிருக்கு. அதே மாதிரி கார்த்தி வெறுமன் பொன்னியின் செல்வன் இந்த ரெண்டும் பம்பர் ஹிட் ஆயிடுச்சு. இப்போ ரெண்டு பேருக்குமே இந்த இவங்க படம் வந்து ஜெயிச்சா தமிழ் சினிமாவில் தொடர்ச்சியாக 3 வெற்றிகளை கொடுத்த ஹீரோக்கள்ன்ற பேர் ரெண்டு பேருக்குமே கிடைக்கும். இல்லை ஒரு ஆள் கிடைச்சா ஒரு ஆள் கிடைக்கும். இதுதான் நீங்கள் சர்தாரை பொறுத்த வரைக்கும் உளவாளி வேடம் கார்த்திக்கு இந்திய உளவுத்துறை சம்மந்தப்பட்ட ஒரு கேரக்டரில் நடிச்சிருக்காரு. அதனால தான் அவர் பல்வேறு கேரக்டரில் வர்றாருன்னு சொல்கிறாங்க. அந்த படம் வந்து 70 கோடி ரூபாயில் தயாரிக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 110 கோடி ரூபா வரைக்கும் அந்த படம் வியாபாரமாகிருக்கு. டேபிள் ப்ராஃபிட்டில் அந்த படம் ரிலீஸ் ஆகுது. அதே மாதிரி பிரின்ஸ் படம் 125 கோடி ரூபா, 210 கோடி ரூபா வரைக்கும் அந்த படத்தை வியாபாரம் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ இந்த படத்தினுடைய வெற்றி தோல்வி என்பது தயாரிப்பாளரை விட ஹீரோக்களுக்கு தான் முக்கியம். இவங்களுடைய சம்பளத்தை கூட்டுறதுக்கு அல்லது தொடர்ச்சியாக 3 வெற்றி கொடுத்ததுங்கிறது வந்து தமிழ் சினிமாவில் தனுஷ் மட்டும்தான் கொடுத்துருக்காரு. அதாவது முதல் படம் அவர் நடித்த படம் முதல் படத்துலேருந்து கண்டினியூவாக காதல் ஒன்றின் நிலைக்கு 3 படம் வந்து ஒரு வெற்றியை கொடுத்த படம். அதுக்கடுத்து தமிழ் சினிமாவில் ரஜினிகாந்தோ கமலஹாசனோ எந்த ஒரு நடிகரும் தொடர்ச்சியாக 3 படம் வெற்றி கொடுக்கலாம். இப்போ அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடச்சிருக்கு. இந்த வாய்ப்பில் இந்த கிரிக்கெட் பிளேயர் வந்து ஹாட்ரிக் விக்கெட் எடுப்பானா இல்லையாங்கிற மாதிரி தான் திக் திக்காக தான் இருக்குது ரெண்டு பேருக்குமே. ஆனால் நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னு நீங்கள் தியேட்டரில் ஆன்லைன் புக்கிங் ஆரம்பித்தாச்சு. இதுவரைக்கும் அதுக்கான எந்த விதமான சுறுசுறுப்பு
ஒரு எதிர்பார்ப்பு எதுவுமே இல்லை. மந்தமான, அதாவது மந்தமான சூழலாம் இருக்குது தியேட்டர் சைடில். இப்போ அப்போ தியேட்டரில் விசாரிக்கும் பொழுது என்ன சொல்கிறாங்கன்னா, தீபாவளி என்னைக்கு பட்டாசு போட்டால் தான் அந்த கொண்டாட்ட மனநிலை வரும். நீங்கள் 24ஆம்தேதி தீபாவளி, படம் 21ஆம்தேதி ரிலீஸ் ஆகுது, அந்த பெப்பு அந்த கிக்கு எதுவுமே இல்லாமல் போயிடும். ஸோ இது சினிமா வியாபாரப்படி வெள்ளிக்கிழமை படம் ரிலீஸ் பண்ணுறது, அதனால் வெள்ளிக்கிழமை இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னாக்கா, வெள்ளி சனி இந்த ரெண்டு நாள் ஓடிடுச்சுன்னா மூணாவது நாள் பிக்கப் ஆகிரும்னு நினைக்கிறாங்க. இது மாதிரி ரிலீஸ் பண்ண படங்கள் நிறைய படம் ஃப்ளாப் ஆகிருக்கு. ஸோ ஆனால் இந்த இவங்க என்னன்னாக்கா, இப்போ இதில் ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னா, பொன்னியின் செல்வன் இப்போ தியேட்டரில் ஓடிட்டுருக்கு. இப்போ அது ஒரு 600 தியேட்டரில் ரிலீஸ் ஆன படம். இப்போ என்னென்னா, பொன்னியின் செல்வனை தூக்கிட்டு சர்தாரையோ பிரின்ஸையோ போட சொல்கிறாங்க. தியேட்டர் சைடு முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஒரு 100 தியேட்டர் வரைக்கும் தமிழ்நாட்டில் என்ன இப்போ கண்டிஷன்னா, 3 வாரம் வந்து 70-30, 4வது வாரம் போகும்பொழுது 50-50 வந்துடும். இந்த தீபாவளி ஒட்டி பொன்னியின் செல்வனுக்கு ஒரு மிகப்பெரிய வசூல் இருக்குங்கிறது, வெள்ளி இந்த வர்ற வெள்ளி சனி ஞாயிறில் ஒரு மிகப்பெரிய வசூல் இருக்கும். அந்த வசூலை இழக்கிறதுக்கு திரையரங்குகள் தயாராக இல்லை. இந்த நெருக்கடியில் மாட்டிக்கிட்டு இந்த ரெண்டு படமே தடுமாறிக்கிட்டு இருக்கு. ரெட் ஜெயண்ட்டு வழக்கமாக அதனுடைய அதிகார படம், ரெகுலராக படம் தர்றேன் நாங்கள் சொல்கிறத கேளுங்கன்ட்டு அவங்க ஒரு 600-700 ஸ்க்ரீன் போட்டாங்க சர்தாருக்கு. பிரின்ஸ் வந்து அன்புச்செழியன் தமிழ்நாடு ரைட்ஸ் வாங்கி தியேட்டர் போகிறார். ஒரு தோசை ஒரு நாடகத்தின் ரெண்டு பக்கம் மாதிரி தான் அன்புச்செழியன் ரெட் ஜெயண்டம் தொழில் ரீதியாக இருந்தாலும், ரெட் ஜெயண்ட் என்ன நினைக்குது, நம்ம தான் இங்கே வந்து பவர்ஃபுல் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணும்ட்டு அவங்க நம்பர் ஆஃப் ஸ்க்ரீன் அதிகரிச்சிட்டாங்க. இப்போ பிரின்ஸுக்கு நம்பர் ஆஃப் ஸ்க்ரீன் கம்மி. இப்போ தமிழ்நாடு பாக்ஸ் ஆஃபீஸில் அதிகமான வசூலை பெறப்போகுது சர்தாரா சிவகார்த்திகேயனா. நீங்கள் கார்த்திகனுடைய சம்பளம் 20 கோடி ரூபா, சிவகார்த்திகேயனுடைய சம்பளம் 40 கோடி ரூபா. அப்படி பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் தான் பெரிய ஆள். ஏன்னா இன்றைக்கி லீடிங்கில் ஓடுற குதிரையாக இருக்கிறது கார்த்தி. அதனால் இப்போ வந்து அதனால தான் வேறு வழியே இல்லாமல் ஒரு தன்னடக்கத்தோடு சிவகார்த்திகேயன் சொல்லியிருக்காரு. சர்தாரும் பாருங்கள், பிரின்ஸும் பாருங்கள், ரெண்டு படத்தையும் வெற்றி வர செய்யுங்கன்ட்டு ஒரு வேண்டுகோளாக. கேஜிஎஃப் ஹீரோ யாஷ் சென்னையில் பேசும்பொழுது, பீஸ்ட் படமும் பாருங்கள் என் படம் பாருங்கன்னாரு. உள்ளுக்குள்ளே அந்த ஆதங்கம் இருந்தாலும் ஒரு வெளிய நாகரிகத்தோடு சொல்லி ஆகணும் இல்லையா அப்படின் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ திரையரங்குகளுடைய கணிப்பு என்னவாக இருக்குன்னாக்கா, வழக்கமான தீபாவளியாக இது இருக்காது, மோசமான தீபாவளியும் இருக்காது. கண்டிப்பாக வந்து ஒரு மிடிலாக தான் இருக்கும்னு எங்களுடைய ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. பார்க்கலாம், கடவுள் விட்ட வழின்றாங்க. இதான் சர்தார் பிரின்ஸ் படம் சம்பந்தமான தகவல். ஓகே, இரண்டு தரப்பு நடிகர்களின் ரசிகர்களுக்கும் இது வந்து தீபாவளி விருந்தாக அமையும் என்று நான் தனிப்பட்ட முறையில் நம்புகிறேன். தனிப்பட்ட முறையில் இல்லை, பொதுவாகவே வேண்டுங்க. சினிமாவில் வந்து சினிமாவில் வந்து எல்லாருமே வந்து ஒரு வெற்றியை நோக்கி தான் வந்து எல்லாருமே பயணிக்கிறாங்க. ஸோ இந்த இரண்டு படங்களும் வெற்றி அடையணும்னு சொல்லி அயன் ஸ்கிரீன் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவித்து எங்களோடு இணைந்ததுக்கு நன்றி, வணக்கம்.